திராவிட கட்சிகள் வந்து அதிகமாக பேசிய ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி அரசியல். அதாவது இவங்க என்னைக்கு வேணாலும் ஒரு பிரச்சனையை கையில எடுக்கணும் அப்படின்னா உடனே எடுக்கக்கூடியது, அந்த ஷெல்ஃப்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொழி அரசியல். அடுத்தது வந்து சமூக நீதி. இந்த மொழி அரசியலை இவ்வளவு நாள் பேசின திமுக தமிழகத்துல தமிழை வந்து எந்த அளவுக்கு வளர்த்துருக்குறாங்க? ஏன்னா இப்ப இந்த ரீசெண்டா வந்த 10th 12th ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 47,000 மாணவ மாணவிகள் வந்து தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க சார். சார், தமிழ்நாட்டில் திராவிட இயக்க எழுச்சி, அது வந்து தமிழ் பாரம்பரியம், தமிழ் பெருமை, தமிழ் மொழியின் அழகுணர்ச்சி, அதோடைய காவியத்தன்மை, அதை எல்லாத்தையும் இழந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை. அதை வந்து முதல்ல சொன்னவரே வந்து ஜெயகாந்தன் அவர்கள் தான், எழுத்தாளர். அவர் மட்டும் சொல்ல, நீங்க திராவிட இயக்கம் திமுக குறிப்பா இவங்க வந்த பிறகு பெரியார் மாதிரியான தலைவர்களுக்கு வந்து இந்த கலை, இலக்கியம், கவிதை, புலவர்கள், இந்த எழுத்தாளுமை, மொழி ஆளுமை, இது எல்லாத்தையும் மேல வெறுப்பு தான் இருந்துச்சு. அவர் சிலப்பதிகாரத்தை கொச்சைப்படுத்தி பேசினார், திருக்குறளை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு கட்டத்துல திருக்குறளை ஏற்றுற மாதிரி பேசினார், அதுக்கப்புறம் திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மரம் என்று அடித்தார். அத்தனை புலவர்களையும் அவர் வந்து ஆரிய கைகூலிகள் அல்லது ஆரிய பார்ப்பனர் என்று வசைபாடினார். அவருக்கு வந்து சினிமா மேல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ அவருக்கு அந்த கலை இலக்கியத்தின் மேல வந்து பெரிய ஈடுபாடு கிடையாது. அது எல்லாமே போலி, அது எல்லாமே மனிதர்களை சோம்பேறியாக்கக்கூடியதுன்னு நினைச்சார். அப்ப வந்து மொழி எங்க வளமை பெறுமோ, மொழி எங்கே தன்னுடைய ஏற்றத்தை பெறுமோ, அந்த எல்லா சாதனங்களையும் வேறறுக்க வேண்டும் என்று நினைத்தவர் பெரியார். அவர்கள் வழியில்தான் இவங்க வந்தாங்க. பட் ஆனா அண்ணா, திரு கருணாநிதி, இவங்களை மாதிரியான தலைவர்களுக்கு வந்து அவங்க இந்த சினிமா, கலை, இலக்கியம் அது மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. அதனால அவங்க ஒரு கட்டமைப்பு செஞ்சாங்க. பட் ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், நீங்க எந்த மொழியா இருந்தாலும் அது வளமை பெறணும்னா தமிழினுடைய மிகப்பெரிய வளமை எங்க சார் இருக்கு? அது தேவாரத்துல இருக்கு, அது பெரிய புராணத்துல இருக்கு, அது திருவாய்மொழி, திவ்ய பிரபந்தம், கம்பராமாயணம். நீங்க உங்க தமிழினுடைய உச்சம் என்று காட்ட வேண்டுமானால் தமிழ் மொழியின் வீரியம் மிக்க அந்த இதுன்னு காட்டணும், பக்தி இலக்கியங்கள் தான் காட்டணும் நீங்க. அப்ப அப்படிப்பட்ட நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட இயக்கமோ பக்தியை நிராகரிக்கிற போது, நாங்கள் ஒரு மதசார்பற்றவர்கள், எங்களுக்கு வந்து ஒன்றே குல உறவுனே தேவை, மத சம்பிரதாயங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது, நீங்க தட்டி கழிக்கிற போது அந்த இடத்துல இயல்பாகவே அந்த மொழியை நீங்கள் வெட்டி வீழ்த்தி விடுகிறீர்கள் தான் உண்மை. அப்ப நீங்க பேசுற புதிய மேடை தமிழை இவங்க ஒண்ணு உருவாக்கிக்கிட்டாங்க. இவங்களே சில பேரை போற்றி புகழ்றதுக்கு இவங்க ஒண்ணு உருவாக்கிக்கிட்டாங்களே தவிர, அது எல்லாம் மேடை தமிழோட முடிந்து விட்டதே தவிர, அது வெகுஜனனுடைய மொழி திறமையை உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை செய்யல. 50 வருஷம் ஆண்டாச்சு சார், புதிய விஞ்ஞான வார்த்தைகளை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம், எத்தனை வார்த்தைகளை சொந்த மொழியில ஒருத்தன் ஆளுமை ஆகிறதுக்கு என்ன வழி செஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து 1வதுல இருந்து தமிழையே ஒருத்தன் வந்து ஒரு பாடமா கூட கற்காம இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தன் படிச்சுட்டு வெளில போயிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல நீங்க எப்படி சார் இந்த மொழி வளரும்? மொழியை பத்தின மாய போலி பெருமிதத்தால அந்த மொழி வளராது. நீங்க வந்து இந்த மொழி, அந்த போலி பெருமிதம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு இனப்பகையை உண்டு செய்யும். நீங்க வந்து இன்னொருத்தனை மொழி வழியா வேணா நீங்க ஆள்றதுக்காக வேணா எதுக்கிறதுக்கு வேணா நீங்க அது ஒரு உண்மையான பாசிசம் இதுதான், உங்களை சுய போலி மொழி பெருமை கொள்ள வச்சிருந்தது மட்டும். ஆனா நீங்க அந்த மொழியை கத்துக்கிறதுக்கான, அந்த மொழியை வந்து நீங்க இன்னும் ஆளுமை பெறுவதற்கான, இல்ல வேற ஏதோ அதுல நீங்க அடுத்த கட்டத்துக்கு செய்யறதுக்கான வழியை திராவிட ஆட்சிகள் செய்தியே கொடுக்கலங்கிறது தான் உண்மை. தமிழகத்துல இன்னைக்கு வந்து நீங்க சொன்னதுபடி பள்ளி கல்வி முடிச்சு நீங்க வந்து கல்லூரி முடிக்கிற வரைக்கும் தமிழே படிக்காம படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை இருக்குது. 47,000 மாணவ மாணவிகள் வந்து இன்னைக்கு தமிழ்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. ஆனா திமுக அரசாங்கம் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல தமிழுக்கு வந்து இருக்கை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல சார், தமிழ் இருக்கு, அதான் சார், அதான் முழுக்க முழுக்க வெறுமனே ஒரு போலி பெருமிதத்தை கட்டமைக்க முயல்கிறார்களே தவிர, அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே தமிழ் சார், அவங்களுடைய பிதாமகர்னு சொல்றவர் தமிழ் அழியணும் தானே சார் சொன்னாரு. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி, தமிழ் கத்துக்கிறதுனால என்ன ஆக போகுது? கடலாமம் கூட 1000 வருஷம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பாறாங்கல் கூட இருக்கு, தமிழ் இருக்குன்னா என்ன பெருமை இருக்கு? தமிழால என்ன செய்ய முடியும்னு கேட்டார்ல. அப்ப அவரை தானே இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க முன்னுதாரணமா. இப்ப நீங்க வந்து அதுலயே பாருங்களேன், நீங்க திரு கருணாநிதி அவர்கள் மட்டும் இந்த அரசியலுக்குள்ள திமுக இல்லைன்னா அந்த தமிழுங்கிற உணர்ச்சி, அந்த மேடை பேச்சு கூட வந்து பெருசா பல பேருக்கு வந்திருக்காரு. அவங்க வந்து பல பேர் வந்து அதெல்லாம் அவங்க நீங்க அந்த பல பேர் சொல்றாங்களே சார், மொழி பெருமெல்லாம் கூட நீங்க திமுகல பேசுறவங்க எல்லாருமே பாருங்க, அதை சொல்லுவாங்க திரும்ப திரும்ப. அவங்களுக்கு வந்து இந்த மொழி மேலாம் எந்த விதமான பற்றும் கிடையாது சார். இந்த ஆனா தமிழர்களுக்கு இயல்பாக தன்னுடைய மொழி பெருமை இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிந்து கொள்கிற போது அது மேல இவங்க ஒரு அரசியல், அது நீங்க உணர்ச்சியை தூண்டி ஒரு அது மேல ஒரு கட்டமைக்கிற அரசியல் வந்து வேகமா வளரும், அதுக்கு அடுத்து நகர்ந்து போகும், அதன் கீழே ஒரு மாசு அப்படியே நீங்க திரட்ட முடியும். சோ அவங்களுக்கு அந்த தமிழர்களுடைய மொழி பெருமையையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பையும் அரசியல் படுத்துறதா அவங்க விரும்புறாங்களே தவிர, அதுக்கு ஒண்ணு செஞ்சிடணும்னு நினைக்கல.
செஞ்சோன்னு நினைக்கிறவங்க வந்து இப்படி போய் அடுத்த மொழியை இழிவா பேச மாட்டாங்க, பிற மொழியாளர்களை வசைபாட மாட்டார்கள். உங்க மொழியை டெல்லியில போய் அரியணை ஏற்றணும்னா நீங்க செய்யற அரசியல் எப்படி சார் ஏறும்? பக்கத்துல இருக்கிற எல்லா மொழியையும் திட்டுறது, ஹிந்திக்காரன் எல்லாம் பானிபுரிக்கு வராங்கிறது, ஹிந்தி மொழி ஒரு கேவலம்னு சொல்றது, இன்னொரு மொழியை படிச்சா எப்படி சார் உங்க மொழி வந்து அந்த அங்கீகாரத்தை அடையும்? நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. ஹிந்தி படிச்சவங்க எல்லாம் பானிபூரி விற்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய அமைச்சர்கள் வந்து ஒரு ஒரு கைத்தட்டலுக்காகவும் மக்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காகவும் சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட். ஆனா யூபியில இருந்து தமிழகத்துக்கு வந்த ஒரு குடும்பம், அந்த ஹிந்தி பேசக்கூடிய தமிழ் பேசாத ஒரு குடும்பம் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில அந்த மாணவன் படிச்சிருக்கிறாரு. அந்த பள்ளியிலேயே முதல் மாணவனா வந்திருக்கிறாரு. தமிழ்ல வந்து 87 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாரு. அதாவது இவங்க எல்லாம் வந்து ஹிந்திக்காரன் பேல்பூரி விற்கிறான் பானிபூரி விற்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல அதே ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டுக்கு வரான், தமிழ படிக்கிறான், தமிழ்ல புலமையாகிறான், தமிழ்ல அரசு பள்ளியில படிச்சு முதல் மதிப்பெண் எடுக்கிறான். ஸோ இதை வந்து நம்ம மக்கள் வந்து உணரணும். அடுத்ததா வந்து இந்த மொழி அரசியல் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இவங்களுக்கு கை கொடுக்கும் சார்? நான் வந்து திமுகவினுடைய வெற்றிக்குள்ள அந்த மொழி அரசியல் இருக்கிறதா நான் பார்க்கல. அந்த மொழி அரசியல் வந்து அவங்களுக்கு வந்து எதை மறைக்கிறதா நான் பாக்குறேன்னா, இப்ப நீ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, அதாவது சாதிய ரீதியான சீட்டுகளை கொடுக்குறோம், ஜாதி ரீதியா தான் அரசியலே பண்றோம், இங்க வந்து இனப்பிளவுகளை வச்சு நிறைய அரசியல் பண்றோம், இதை எல்லாத்தையும் ஒரு பேட்ச் பண்ற மாதிரி இந்த மொழி அரசியல் இருக்கிறதா நான் பாக்குறேன். அதாவது நாம் தாங்கள் செய்கிற தவறுகளை பூசி மெழுகவும், தங்களுடைய கையாளாகாத்தனத்தை வந்து ஒரு டென்ட் போட்டு மறைப்பதற்காகவும், அவர்களுக்கு மக்களை ஒன்று திரட்ட, மக்களை உசுப்ப ஒரு மோசமான கட்டம். நீங்க வந்து ஒரு என்ன பெட்ரோல் விலையை குறைக்கல, டீசல் விலையை குறைக்கலன்னா இந்திக்காரன் தமிழன் அவமானப்படுத்திட்டான், தமிழுக்கு அவமானம் ஆயிட்டு தமிழை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க, மோடி வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்ல பாஜக வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்ல வட இந்தியர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு அரசியலை தூண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ட்ரெண்ட் ஆகும்ல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து யாராச்சும் ஒரு சினிமா நடிகரோ அல்லது எங்கேயாச்சும் பாட்டு கீட்டுலாம் போடுறவங்களோ சேர்ந்து வந்து இது மாதிரி ஒரு தமிழ் தாய்ங்கிற பேர்ல ஏதாச்சும் ஒன்று போட்டு ஒரு படம் ஒன்று போட்டுட்டோம்னு வச்சுங்க, அந்த நேரத்துல அவ்வளவுதான், ஒரு 3 நாள் அதுல போயிடும்ல. அதுக்கப்புறம் நீங்க மறந்துடுவீங்க பெட்ரோல் டீசல், அப்புறம் எதுக்கு கேட்க போறீங்க? கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி ஏதாச்சும் கேட்க போறோமா என்ன? அப்ப இந்த மொழி அரசியல், இந்த மொழி உணர்ச்சிங்கிறது வந்து தங்களுடைய தவறுகளை எல்லாம் பூசி மழுகக்கூடிய காமதேனு பசு போல பாக்குறாங்க. அப்புறம் என்ன செய்ய, மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி அதுல இருந்து ஒரு அரசியல் செய்யறது அப்படின்றது திமுகவுக்கு கைவந்த கலை, அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை வந்து குறிப்பிட்டீங்க, அவங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு. இந்த தேர்தல் வாக்குறுதியில அவங்க முதன்மையா சொல்லியிருந்தது வந்து நாங்க வந்து நீட்டை அழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு காரணம் வந்து மாணவ மாணவிகள் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு, அவங்க வந்து அதுல தோல்வி அடைஞ்சா வந்து தற்கொலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு. இன்றைக்கு இந்த 10th 12th எக்ஸாம் வந்ததுலயும் பாத்தீங்கன்னா 8 மாணவிகள் வந்து தன்னுடைய உயிரை மாத்தி கொண்டிருக்கிறாங்க. சோ அதனால இப்போ வரக்கூடிய காலங்கள்ல 10th 12th எக்ஸாமையும் நாங்க வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு போராடுவாங்களா திமுக சார்? இந்த நீட்டை பத்தி நான் நிறைய தடவை எழுதியிருக்கிறேன், பேசிருக்கேன், திரும்பவும் சொல்லணும். அதாவது சார், தமிழக மக்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க யாருக்கு வேணாலும் பாத்துங்க, எவ்வளவு அவங்க படிச்சிருக்காங்க படிக்கலாம், பேரண்ட் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய மகனோ மகளோ எது கடினமான தேர்வோ அதை எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீட் இருக்கணும் தான் சொல்லுவாங்க. மாணவர்கள் யாரும் நீட் எல்லாம் எதிர்க்கல. நீங்க வந்து ஒரு தேர்வு முறையை வைத்தா நல்லதுன்னு தான் மக்கள் பேசுறாங்க. இன்று இன்னும் சொல்ல போனா நீட்டை வந்து மக்கள் வந்து கௌரவமா பாக்குறாங்க. என்னுடைய பையன் வந்து என்னுடைய மகள் வந்து இவ்வளவு கஷ்டத்திலையும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு கடினமான தேர்வுன்னு சொல்றாங்க. இந்தியா முழுக்க ஒரு பேனா இத்தனை பேர் எழுதுறாங்க, அதுல வந்து என்னுடைய மகனோ மகளோ அதுல தேர்ச்சி அடைந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறாள். நாங்க வந்து ஒரு ஏன்னா நீட்டு ஏன் கேரளா வந்து எதுக்குல, ஏன் பக்கத்து ஸ்டேட் எதுக்குல, கம்யூனிஸ்ட் ஸ்டேட் தானே கேரளா, ஏன் எதுக்குலன்னா சோசியல் ஜஸ்டிஸ வந்து முத முறையா நீட்டு தானே சார் கொண்டு வருது. 69% இடஒதுக்கீடு இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எல்லா காலேஜிலையும் இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல வந்து அமல்படுத்திட்டாங்களா? இந்த கேஸை முதல்ல போட்டதே வந்து சிஎம்சி தானே சார் போறாங்க. எனக்கு அதனால சிஎம்சியில போய் இவங்க என்ன எல்லாரையும் 69% அங்க போய் பங்கு பெற்று நிரப்பிடணும்னு சொல்லுவாங்களா? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு போடணும்னு இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? 85% உள்மாநில மாணவர்களுக்கே முதல் முறையாக சீட்டு இப்பதான் ஒதுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி அவங்க 50% தான் ஒதுக்குவாங்க பெரிய காலேஜ்லாம். அவங்க பக்கத்து வேற ஒரு ஸ்டேட்ல காசு வாங்கிட்டு காலேஜ் போட்டுருக்கலாம், அது யாருக்கு தெரியும்? டொனேஷன் சொல்றேன், டொனேஷனோட இந்த இதுல ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் கிட்ட இவ்வளவு சீட் எல்லாம் இந்த காலேஜும் சரண்டர் பண்ணலையே, இப்பதானே இவ்வளவு சரண்டர் பண்ணாங்க. அது மட்டும் இப்ப புதிய புதிய சட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்க அரசு மருத்துவக் கல்லூரியில எவ்வளவு ரூபாய் வாங்குறீங்களோ அதே காசை தான் நீங்க இங்கேயும் வாங்கணும்னு அந்த சட்டம் எல்லாம் வந்துருச்சு.
அப்ப இவ்வளவு இருக்குல்ல. அப்ப நீட் வந்து உண்மையான சமூக நீதியை கொண்டு வந்திருக்கு சார். 69% இடஒதுக்கீடு முதல் முறையாக எல்லா கல்லூரியிலும் செல்லுபடியாகிறது. அதற்கடுத்து உங்களுடைய உள் மாநில உங்களுடைய மொழிக்காரனே 85% எந்த விதமான தடையும் இல்லாமல் எடுக்கிறாங்க. பாக்கி 15% வெளி மாநிலத்துக்கும் போறீங்க. அப்ப இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்து அந்த ஒரே தேர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கு வாராது வந்தது. இதுக்கு முன்னாடி நீங்க சீட்டு வாங்கணும்னா சாதாரண வேலை இல்லையே சார். நீங்க வந்து கட் ஆஃப்ல அடிச்சு எங்கேயோ போகணும், அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மருத்துவம் என்பது அதிர்ஷ்டம்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மருத்துவம் அப்படின்னா வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்திருக்கணும், இல்லைன்னா ஒரு அரசியல்வாதியுடைய மகனா தான் இருக்கணும். அதாவது கூலி தொழிலாளியின் மகனோ இன்னைக்கு வந்து மருத்துவர் ஆகலாம் அப்படின்னா அது வந்து நீட்டால மட்டும்தான் சாத்தியமா இருக்கு. கேரளாவுடைய எஜுகேஷனை பத்தி குறிப்பிட்டீங்க. அதாவது தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலையும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா நீங்க சாதாரண அந்த தொடக்க பள்ளி கல்வியுடைய தரமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க எல்லாருமே மினிமம் வந்து 3 லாங்குவேஜ் வந்து படிச்சே ஆகுறாங்க. ஆனா தமிழகத்துல அந்த நிலைமை இல்லை. நாளுக்கு நாள் தமிழகத்தினுடைய கல்வி தரம் வந்து குறைஞ்சிட்டே தான் போகுது. நீங்க சொன்ன இது எனக்கு ஞாபகம் வந்து. அதாவது சார், தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னா சார், ஒரு தனியார் பள்ளி மாணவன் எல்லா தகுதியோடும் இருக்கலாம். அவன் ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், இது படிக்கலாம், சான்ஸ்கிரிட் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். அவன் வந்து எல்லா விதமான கல்வியும் அடையலாம். இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அரசு பள்ளி மாணவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அவன் 2 மொழி தான் கட்டாயமா படிக்கணும். அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி படிக்க கூடாது அப்படின்னா நீ பிரைவேட்லயும் படிக்க கூடாது. அரசு பள்ளியில ஹிந்தி கிடையாதுன்னு சொல்றதுல என்ன சார் இதுல பெரிய சாதனை இருக்கு? அப்ப இவ்வளவு பிரைவேட் ஸ்கூல் வந்துட்டீங்க நீங்க, உங்களுடைய கட்சிக்காரர்களும் உங்களுடைய நீங்க எல்லா கட்சியும் 2 கட்சியும் தான் எல்லாம் இங்க யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் நடத்துறீங்க. அப்ப இருமொழினா அப்ப அங்கேயும் இருமொழி இருக்கணும்ல. அது என்ன அரசு பள்ளி மாணவன், அரசு பள்ளியில யார் வருவா? இந்த சோசியல் ஸ்டேட்டஸ்ல பின்தங்கி அந்த வருமானத்துல இருக்கிற ஒரு சமூகம் தானே சார் போகுது அங்க. ஜாதியை நான் சொல்ல, எல்லா சமூகங்களும் அதுல இருக்கு. ரொம்ப பின்தங்கியா அவன் கஷ்டப்பட்டு போறான், அவனுக்கு ஏன் நீங்க அதை கொடுக்கணும்னு, அதை கொடுக்க கூடாதுன்னு தனியா போய் ஹிந்தி படிச்சீங்கன்னா டியூஷன் வச்சு படிக்கணுமா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அரசு பள்ளியே, அரசு பள்ளியில இருக்கிறவன் வந்து அப்படியே இருக்கணும். நீங்க வந்து 2 சொல்றீங்க, இந்திய தமிழ்நாட்டுல 2 பணக்காரன் வந்து எதை வேணாலும் அடைவான், ஒரு ஏழை எளியவன் வந்து அடையறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதானே. இதை வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வேற சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு இல்ல, அதாவது இந்த கல்வித்துறையில கை வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு சந்ததியவே வந்து அவங்க வந்து அழிக்கக்கூடிய ஒரு செயலை தான் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரசு பள்ளியில படிக்கிறது நீங்க சொன்னதுபடி பாத்தீங்கன்னா அந்த வருமானம் குறைவா இருக்கக்கூடிய பலர் வந்து போய் படிக்கிறாங்க. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டா மேபி அவங்க முன்னேறி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட இந்த பேட்டர்னை வந்து இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களா? ஒரு முறை அதாவது சார், அதாவது தமிழர், நான் என்னைக்குமே அதை நான் சொல்றேன், பட் பல பேர் அதை நகைச்சுவையாக கூட எடுத்துக்கிறாங்க. அதாவது தமிழர்களை டெல்லியை விட்டு பிரிப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய நோக்கமே. நீங்க டெல்லியில பேசுறவங்களோட குரல் உங்க காதில் ஒழிக்க கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப, நீங்க அதை வந்து ஒரு முறை திருமாவளவன் வந்து திருமாவளவனர்கள் வந்து விளையாட்டா சொன்னாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் ஹிந்தி தெரிஞ்சுன்னா மோடி பேச்சை கேட்டுருவாங்க அப்படின்னு, அது வந்து எல்லாரும் அவர் இங்கேயே ஜெயிச்சுட்டு போயிடுவாருனாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அப்ப அவங்களுக்கு அது புரியுது இல்லை, மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய மொழியில் ஒரு தலைவர் இங்கே பேசினால் தமிழ்நாட்டுல இந்த திராவிட அரசியல் அப்படி இல்லைன்னா தனித்த இந்த எப்படி சொல்றது மாநில கட்சிகளுடைய அரசியல் முற்று பெற்றுவிடும். நீங்க தெலுங்கானால ஏன் பாஜக இவ்வளவு வேகமா வளருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு முக்கியமான காரணம் அங்க சட்டசபையிலே ஹிந்தி பேசுறாங்க. ஏன்னா அந்த தெலுங்கானா ஹைதராபாத் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு அந்த எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது, உருது தெரியுது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டா இருக்கு. அந்த ஸ்டேட்ல எளிமையா வேலை முடிஞ்சது. அப்போ மக்களுக்கு இன்னொரு மொழி தெரியும். ஏன் சார், இந்தியாவினுடைய ஆட்சி மொழி ஹிந்தியும் இங்கிலீஷும். இந்தியால பெருமங்க, இப்ப மோடி வந்து ஒரு குஜராத்தி தான், அவருடைய தாய்மொழி குஜராத்தி, ஆனா ஹிந்திக்காரர்களை விட இந்திய நல்லா பேசித்தான் அவர் அது அதிகாரத்துக்கு போனார். ஏன் சார் காமராஜால போக முடியல? அவரே சொன்னது, இவ்வளவு பெரிய வல்லமை இருந்தும் இவ்வளவு பெரிய கட்சியை கையில வச்சிருந்தோம், அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கைப்பற்றி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக விரும்பலையே சார். என்ன காரணம், ஹிந்தி ஹாட்லாண்ட் உள்ளவங்க ஏத்துப்பாங்களா, இல்ல அவங்கள நம்மளால ரூல் பண்ண முடியுமாங்கிற ஒரு குழப்பம் அவருக்கு வந்துச்சு இல்ல. தமிழர்கள் இந்தியாவை ஆண்டார்கள், கங்கையை வென்றார்கள், கிடாரத்தை கொண்டார்கள், இந்தியா டெல்லியை பிடிக்கக்கூடிய குஜராத்ல இருந்து போய் அவர் வந்து டெல்லியை கைப்பற்றிட்டாருன்னா ஏன் சார் சென்னையில இருந்து போய் டெல்லியை கைப்பற்ற முடியல? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நமக்கு. நம்மளுடைய கடைசி தேசிய தலைவர்கள் யாரு? ராஜாஜி, காமராஜ் அவர்கள். ராஜாஜி வந்து அவருடைய வயதினாலும் அவருடைய வேறு வேறு காரணங்களாலும் அந்த அரசியலை விட்டு வெளில துறவுற மாதிரி போயிட்டாரு.
காமராஜ் அந்த உயரிய அதிகாரத்தை அடைந்தவர், ஆனா அவராலேயே அதை நோக்கி நகர முடியல சார். அப்படின்னா நமக்கு என்ன தேவை? நம்ம எல்லாம் ஹிந்தி படிச்சு அந்த பக்கம் நகர்ந்து போனாதானே சார் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். இந்தியாவோட எல்லா முக்கியமான வளங்களும் எல்லா அரசியல் சக்திகளும் அதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. அப்ப அதை நீங்க படிக்க கூடாது, அந்த மொழியை நீங்க எதுக்கணும்? நீங்க இருமொழி தான் கத்துக்கணும்னா உங்க நோக்கமே என்னன்னு புரியல. அப்ப நாங்க ஹிந்தி படிச்சுட்டு நாங்கெல்லாம் அதிகாரத்துக்கு போவோம், நீங்க எல்லாம் இங்கே இருந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, இதைத்தான் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க ஹிந்தி படிக்கலாம், அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா அவங்க வந்து டெல்லி வரைக்கும் போகலாம். இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு சுந்தர். ஏன்னா நீங்க அடுத்த மாநிலமான கேரளால பாருங்க, அவங்க வந்து மூன்று மொழி மேண்டட்ரியா படிச்சே ஆகணும். அவர்களுடைய தாய்மொழி ஆங்கிலம், அதுக்கு அடுத்தது ஹிந்தி. அது இல்லாம அரபிக் படிக்கிறாங்க, மற்ற மொழிகள் படிக்கிறாங்க, ஆனா மூன்று மொழி அவசியம் வந்து கேரளால இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் கர்நாடகால, இதே மாதிரிதான் ஆந்திரால, இதே மாதிரிதான் கேரளால. இன்னைக்கு ஆந்திரால இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளும் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதல்வர் மாதத்துக்கு ஒரு முறை அந்த பள்ளி மாணவ மாணவிகளை அவர்களுடைய தாய்மொழி இல்லாம மற்ற மொழிகள்ல பேச வைக்கிறாரு, கான்வர்சேஷன் வந்து நடத்துறாங்க. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் தமிழக மக்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாக இந்த கல்வி திட்டங்கள் வந்து இருக்கு. இதை தொடர்ந்து இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, மக்களும் வந்து இதை ஏத்துக்கிறாங்க. இது வந்து சரியான நேரம், மக்கள் வந்து இதை உணரணும். இந்த மொழி அரசியல்ல குறிப்பா பல மொழி படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஒரு 20 வயசுக்குள்ளதான் நீங்க பிற மொழிகளை ரொம்ப ஆளுமையோட கத்துக்க முடியும். அப்ப நம்மளோட ஐக்யூ லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட நீங்க வந்து பல மொழி கத்துக்கிறப்ப பல கலாச்சாரம் எல்லாத்தையும் பெருக்கிக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது விரும்புறவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குறதுல ஒரு அரசு குறுக்கடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதுனால சொல்றேன், கேரளானா அந்த 10 அந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து கேரளா மாடல்னே சொன்னாங்க சார், குஜராத் மாடல்னு மோடி சொல்றப்ப கேரளா மாடல் அரசு நடக்குதுன்னு அதை கேலியாவும் சொன்னாங்க, சீரியஸாவும் சொன்னாங்க. என்ன காரணம்னா கேரளா லாபி என்னைக்குமே வந்து இந்த டெல்லியை கைப்பற்றிட்டாங்க. அவர்கள் அங்க ஒரு லாபியை கிரியேட் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட்டை நடத்தினாங்க அந்த இடத்துல. ஏன் நடத்தினாங்கன்னா அவர்கள் ஹிந்தியை தெளிவாக கற்றுக்கொண்டார்கள், ஹிந்திக்காரர்களோடு பழகினார்கள். அந்த லாபி இன்னைய வரைக்கும் சார், நான் இன்னைக்கும் சொல்றேன், அடுத்த 10 கன்னடர்கள் டெல்லியை கைப்பற்றுவார்கள், ஆந்திரர்கள் டெல்லியை கைப்பற்றுவார்கள். நீங்க எல்லா மொழிக்காரர்களும் எப்படி குஜராத்தி மோடி கைப்பற்ற போது அப்புறம் எல்லா மொழிக்காரனும் கைப்பற்றலாம்ல சார், எல்லாரும் செய்யலாம்ல. அதே போல என்று தமிழர்கள் டெல்லியை கைப்பற்றுவது. இப்ப நம்மளும் இதே நாட்டுல இருக்கோம், நமக்கு அதிகாரத்தை தர முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த டெல்லியை கைப்பற்ற வேண்டிய தகுதியும் திறமையும் தமிழர்களுக்கு இருக்கிறது தானே. அப்ப இருக்குன்னா அதை ஏன் செய்ய முடியல? அப்பனா நீங்க என்ன டெல்லியை விட்டு தள்ளி வைக்கத்தானே ஹிந்தி வேண்டாங்கிறீங்க? அதாவது எங்கள் குடும்பம் ஆள வேண்டும், அல்லது எங்களுடைய அதிகார பீடங்கள் ஆள வேண்டும், அதற்கு உங்களுக்கு இன்னொரு மொழி தெரியக்கூடாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உங்களுக்கு வேங்கடத்துக்கு அப்பால் இருக்கிறவங்க மேல கோபம் தான் இருக்கணும், அப்பதான் நீங்க அந்த பக்கம் போகவே மாட்டீங்க. இல்ல, இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்து தமிழகத்துல இருந்து டெல்லியை கைப்பற்றக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அந்த தலைவராக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா அவர் வந்து ஹிந்தி பேசக்கூடியவர், தமிழ் பேசக்கூடியவர், கன்னடா பேசக்கூடியவர், ஆங்கிலம் பேசக்கூடியவர், ஒரு நல்ல மொழி புலமை வாய்ந்தவர், அறிவு திறமை இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு. அநேகமாக வரக்கூடிய காலங்கள்ல மக்கள் மனதுல நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும், தமிழகத்திற்கு ஒரு முன்னேற்ற பாதை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம்.